சினிமாவில் மட்டும்தான் இந்த மாதிரியான அதிரடி காட்சிகள் எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யார் இந்த சேகர் ரெட்டி, யார் இந்த ராம்மோகன் ராவ், இவங்களுக்குள்ள என்ன தொடர்பு, இன்னும் யார் யாருக்கெல்லாம் லிங்க் இருக்குது கேட்டால் தலை சுத்தும். ஆந்திரா பூர்வீகம், வேலூரில் தொண்டான் துளசி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து வந்தவர் தான் இந்த சேகர் ரெட்டி. சின்ன சின்ன கான்ட்ராக்டர் ஒர்க் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு வந்தார். சின்ன கான்ட்ராக்டர் ஒர்க் பண்ணி வந்தவர் லோக்கல் கவுன்சிலர்ஸ் கூட ஃப்ரெண்ட் ஆனார். அதுக்கு பின்னாடி சின்ன ரோடு கான்ட்ராக்ட் ஒர்க்கு, தெரு கான்ட்ராக்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக டெவலப் ஆனார். அப்போ தான் அதிர்ஷ்டம் சேகர் ரெட்டி வீட்டு கதவை தட்டுச்சு. ரயில்வேஸில் சில பல கான்ட்ராக்ட் ஒர்க்கும் கிடைச்சது. அங்கே யூனியன் ஆளுங்க ஃப்ரெண்ட் ஆனாங்க. அப்படியே கொஞ்சம் பெரிய கை எல்லாருமே நண்பர்கள் ஆனாங்க. ரயில்வேல 1 லட்சம் 2 லட்சம் ஒர்க் பார்த்துட்டு இருந்தவருக்கு 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்ற கான்ட்ராக்ட் ஒர்க்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அங்கே இருந்தே டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பக்கமும் ஃப்ரெண்ட்ஸும் வர ஆரம்பித்தாங்க. அவங்களையும் சேகர் ரெட்டி தேவைக்கு ஏற்ற மாதிரி கவனிக்க ஆரம்பித்தார். 2000 பிறகு சுக்கர திசை பயங்கரமாக சேகர் ரெட்டிக்கு அடிக்க ஆரம்பிச்சது. பல முக்கியமான பெரிய கான்ட்ராக்ட், பொதுப்பணித்துறை வேலை கான்ட்ராக்ட் இவருக்கோ இல்லை இவர் சொல்கிற ஆளுங்களுக்கோ லோக்கலில் கிடைக்கிற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்திக்கிட்டாரு. போன டிஎம்கே ஆட்சியிலையும் இவருக்கு ஏகப்பட்ட நல்லது செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக ராம்மோகன் ராவ் இருந்தப்போ மணல் அள்ளுறது மூலமாக காசு கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்தாரு. அது ஓகே பண்ணது ஜெயலலிதா அரசாங்கம். அப்போது ராம்மோகன் ராவுக்கு ஃப்ரெண்டானவர் தான் இந்த சேகர் ரெட்டி. ரெண்டு பேருக்கும் ஆந்திரா பூர்வீகம் அப்படிங்கிறதுல இன்னும் ஸ்ட்ராங்காகவே கனெக்ஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. பாலாறு படுகையில் இருக்கிற முக்கிய மணல் அள்ளும் கான்ட்ராக்ட் எல்லாமே சேகர் ரெட்டிக்கு போச்சு. 1 லட்சம் கோடியாக மாறிச்சு. 1 லாரி மணலுக்கு 1000 ரூபாய் அப்படி ஒவ்வொரு நாளும் வருஷம் முழுக்க ஆற்றுலேருந்து மணலை அள்ளி குவிக்க ஆரம்பித்தாங்க. சேகர் ரெட்டிக்கு கோடிகளாக குவிய ஆரம்பிச்சது. இது 1 நாள் 2 நாள் கதை இல்லை. கிட்டத்தட்ட 10 வருஷமாக 365 நாட்களும் இயற்கையின் வரமான ஆற்று மணலை அள்ளி சம்பாதிச்சிருக்கிறாங்க. பாலாறுல மட்டும் மணலல்ல சேகர் ரெட்டி. சேகர் ரெட்டிக்கு நெருக்கமாக நண்பர்களாக இருந்த திண்டுக்கல் ரத்னம், புதுக்கோட்டை ராமச்சந்திரன் மாதிரி ஊருக்கு ஒரு மணல் வியாபாரி அப்படிங்கிற நண்பர் கூட்டம் இன்னும் பெருக ஆரம்பிச்சிச்சு. மணலல்லும் கான்ட்ராக்டும் இவங்கள மாதிரி ஆளுகளுக்கு தான் கையும் மாறிச்சு. ராம்மோகன் ராவ் கலெக்டர் பதவியில் இருந்து தலைமைச் செயலகத்துக்குள்ள வந்த உடனே ஏடிஎம்கே அமைச்சர்களை நெருக்கி பழக வாய்ப்பும் நம்ம சேகர் ரெட்டிக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. அமைச்சர்களுக்கு தேவையான சகலமும் சேகர் ரெட்டி ஏற்பாடு பண்ணார். ஏடிஎம்கேல ஒரு முக்கிய புள்ளியாகவே மாற ஆரம்பிச்சார். இது எல்லாமே சைலண்டா நடத்திட்டு வந்தார். ஏடிஎம்கேல ரொம்ப சீக்கிரமே உறுப்பினரும் ஆனார். போயஸ் கார்டனுக்கு நெருக்கமாகவும் ஆரம்பிச்சார் சேகர் ரெட்டி. திருப்பதி தேவஸ்தானத்துல ஒரு முக்கிய உறுப்பினர் ஆனார். கடந்த 10 வருஷத்துல மட்டும் டிநகர், வேலூர், ஆந்திரா, காட்பாடி, ஏலகிரி, ஏற்காடு இப்படி பல இடங்கள்ல சொத்துக்கள் வீடுகள் எல்லாம் வாங்கி குவிக்க ஆரம்பிச்சார். தமிழ்நாடு எலக்ஷன் அப்போ கண்டுபிடிச்ச கண்டெய்னருக்கும் சேகர் ரெட்டிக்கு கூட தொடர்பு இருக்கு அப்படிங்கிற உண்மைகள் இப்போ தெரிய வந்திருக்குது. ரூபாய் நோட்டு தடை அப்படிங்கிற அறிவிப்பு வந்த உடனே எல்லா முக்கிய விவிஐபியும் போய் நின்னது சேகர் ரெட்டி. இதுக்கு உதவி பண்ணது ராம்மோகன் ராவ். சேகர் ரெட்டி மூலமா தான் பல பேரோட கருப்பு பணம் தங்கமாகவும், 34 கோடி ரூபாய் புதிய நோட்டுகளாகவும், இன்னும் பல கோடிகள் ராம்மோகன் ராவ் மாதிரி பெரிய ஆட்களிடம் கொடுத்து வைத்திருப்பதாகவும் தெரிகிறது. சேகர் ரெட்டி வாய திறந்ததுனால இப்போ மாட்டி இருக்கிறது ராம்மோகன் ராவ் மட்டும்தான். ஆனா இன்னும் தேடுனா பல முக்கிய அமைச்சர்கள், பல டிஎம்கே பெரும்புள்ளிகள், ஏடிஎம்கே பெரும்புள்ளிகள் எல்லாமே சிக்குவாங்கன்னு நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லுது. பணம் 10 செய்யும்னு சொல்லுவாங்க. சேகர் ரெட்டிக்கு பணம் 10 செஞ்சிருக்கு, இப்போ படுத்தவும் செஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வார வாரம் பரபரப்பான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு கிச்சடி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.